புதிய நாடுகள் உருவாக வேண்டுமானால் ஏற்கனவே இருக்கும் நாடுகளை ஒன்றிணைப்பதன் மூலமாகவோ அல்லது நாடுகளின் சரிவில் இருந்தோ மட்டுமே உருவாக்க முடியும். உலகில் அரிதான நிகழ்வாகவே இருக்கும் புதிய நாடுகள் பிறப்பு என்பது அந்நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையோ அல்லது கடும் துயரத்தையோ அளிக்கிறது. உதாரணமாக, மேற்கு கிழக்கு என இரு நாடுகளாக பிரிந்து கிடந்த ஜெர்மனி 1990 ஒன்றிணைந்த போது அந்நாட்டு மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் ஒன்றுபட்டிருந்த சூடான் வடக்கு தெற்கு சூடான் என தனித்தனியாக பிரிந்த போது அந்நாட்டு மக்கள் துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். உலகில் புதிய நாடுகளின் உருவாக்கம் என்பது அரிதாக நிகழக்கூடியது என்றாலும் அது நிகழ்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு. அப்படி புதிதாக உருவாக சாத்தியமுள்ள 8 நாடுகளை பற்றி இப்போது பார்ப்போம். கேட்டலோனியா. கேட்டலோனியா என்பது ஸ்பெயினின் வடகிழக்கு மூலையில் உள்ள ஒரு தன்னாட்சி சமூகமாகும். தற்போது ஸ்பெயினின் ஒரு அங்கமாக இருப்பினும் தனக்கென தனி அரசியல் அமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. கேட்டலோனியா 4 மாகாணங்களை கொண்டுள்ளது. அவை பார்சிலோனா, ஜிரோனா, லீடா மற்றும் டாராகோனா ஆகியவையாகும். ஸ்பெயின் நாட்டின் நிதி மையமாக விளங்கும் இப்பகுதியை பிரித்து கேட்டலோனியா என்ற தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என அப்பகுதியில் வாழும் மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். கடந்த 2014 அப்பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு வாக்கெடுப்பில் 80% பேர் கேட்டலோனியா என்ற தனி நாட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஸ்பெயின் அரசாங்கத்தின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது என்றாலும் அது அப்பகுதி மக்களின் மன நிலையை அறிய உதவியது. கடந்த 2017 மீண்டும் அங்கு சட்டவிரோத வாக்கெடுப்பு நடந்தது. இந்த முறை ஸ்பெயின் போலீசார் புகுந்து லட்டியை சுழற்றியதில் வாக்கெடுப்பு தடைபட்டது. அதைத் தொடர்ந்து போராட்டங்களும் வன்முறைகளும் ஏற்பட்டன. இன்னமும் அவ்வப்போது போராட்டக்காரர்களால் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட அவை ஸ்பெயின் அரசாங்கத்தால் அடக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் தங்களது தனிநாடு கனவு மிக விரைவில் நனவாகும் என கேட்டலோனிய பகுதி மக்கள் நம்புகிறார். ஒருவேளை கேட்டலோனியா தனி நாடாக அறிவிக்கப்பட்டால் பார்சிலோனா அதன் தலைநகரமாக இருக்கும். குர்திஸ்தான். முதலாம் உலக போரின் முடிவு ஏராளமான வெற்றியாளர்களையும் தோல்வியுற்றவர்களையும் இழப்பாளர்களையும் கண்டது. இழப்பாளர்களில் பேரிழப்பை சந்தித்தவர்கள் குர்து மக்கள் ஆவர். இவர்கள் மத்திய கிழக்கை சார்ந்த ஒரு இனக்குழு ஆவர். ஈராக், சிரியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு இடையேயான பிளவுகளில் இவர்கள் தங்கள் சொந்த தாயகத்தை இழந்தார்கள். அப்போதிலிருந்து அவர்கள் குர்திஷ் இன மக்களுக்கு என தனி நாடு வேண்டி போராடி வருகின்றார்கள். இந்த போராட்டம் துருக்கியில் மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தத்துக்கு வழிவகுத்தது மற்றும் ஈராக்கில் குர்துகளுக்கு எதிரான இனப்படுகொலை முயற்சியை ஏற்படுத்தியது. பின்னர் சிரியாவில் உள்நாட்டு யுத்தமும் ISIS எழுச்சியும் கண்டதை தொடர்ந்து அங்கு அமெரிக்கா தனது மூக்கை நீட்ட அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நேசப்படையாக செயல்பட்டு வருகிறார்கள் குர்து மக்கள். அமெரிக்காவின் அபரிமிதமான ஆதரவு கிட்டியதால் உத்வேகம் பெற்றுள்ள குர்து மக்கள் இப்போது வெளிப்படையாகவே தனி குர்திஸ்தான் நாடு பற்றி பேசி வருகிறார்கள். ஈராக்கிலிருந்து ISIS கைப்பற்றிய ஒரு பகுதியை குர்திஷ் படைகள் கைப்பற்றி அதனை ஈராக்கிடம் ஒப்படைக்க மறுத்துவிட்டன. அதேபோல் சிரியாவின் ஒரு பெரிய பகுதி குர்திஷ் படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஈராக்கிய குர்துக்கள் துருக்கியுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு சிரிய குர்துக்களை எதிரிகளாக அறிவித்துள்ளனர். பல்வேறு குர்திஷ் இனக்குழுக்கள் வெவ்வேறு மொழிகளை பேசுகின்றன. இதனால் ஒன்றுபட்ட குர்திஸ்தான் நாட்டை உருவாக்குவது பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது. இருப்பினும் குர்துக்கள் இடையிலான பேதங்கள் களையப்பட்டு வரும்காலத்தில் ஒன்றுபட்ட குர்திஸ்தான் உருவாகலாம் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். ரிபப்ளிகா சப்ஸ்கா. யூகோஸ்லோவியா என்ற நாடு சிதைந்து 7 தனித்தனி நாடுகளாக உருவாயின. அவை ஸ்லோவேனியா, குரேஷியா, மாசிடோனியா, போஸ்னியா ஹெர்சகோவினா, கொசோவோ மற்றும் மோண்டெனெக்ரோ ஆகியவையாகும். இதில் போஸ்னியா ஹெர்சகோவினா நாடு 2 பெரிய தன்னாட்சி பிராந்தியங்களால் ஆனது. ஒன்று ஃபெடரேஷன் ஆஃப் போஸ்னியா ஹெர்சகோவினா, இங்கு குரோஷியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்றார்கள். மற்றொன்று ரிபப்ளிகா சப்ஸ்கா, அதாவது ரிபப்ளிக் ஆஃப் செர்பியா, இங்கு செர்பியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். இதில் செர்பியர்கள் தாங்கள் வசிக்கும் பிராந்தியத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என கோரி வருகின்றார்கள். ஆனால் இது சட்டவிரோதமானது என செர்பியர்களின் தனிநாட்டு கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவிக்கின்றனர் போஸ்னியா ஹெர்சகோவினா கூட்டமைப்பை சார்ந்தவர்கள். இதற்காக சமீபத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் செர்பியர்களின் தனிநாட்டு கோரிக்கைக்கு போதுமான ஆதரவு கிட்டவில்லை. இதனால் அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு செர்பியர்களின் தனிநாடு கனவு நனவாகாது. இருப்பினும் 2026 ரிபப்ளிகா சப்ஸ்கா தனி நாடாக சுதந்திரம் பெறும் என சொல்கிறார்கள் அமெரிக்க ஆய்வாளர்கள்.
ஸ்காட்லாந்து. நம்மில் பெரும்பாலானோர் ஸ்காட்லாந்தை இறையாண்மை கொண்ட ஒரு தனிநாடாக நினைக்கின்றோம். ஆனால் அது இங்கிலாந்தின் ஒரு பகுதியாகும். ஸ்காட்லாந்து மக்களும் கூட தங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து ஸ்காட்லாந்தை ஒரு தனி இறையாண்மை மிக்க நாடாக அறிவிக்க வேண்டும் என கோரி போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதற்காக கடந்த 2014 நடைபெற்ற இங்கிலாந்திலிருந்து ஸ்காட்டிஷ் சுதந்திரம் குறித்த வாக்கெடுப்பு தோல்வியுற்றது. தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து வெளியேறியுள்ளதை தொடர்ந்து இனி வரும் காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு சாதகமான விஷயங்கள் எதுவும் நடக்காவிட்டால் ஸ்காட்லாந்து 2வது சுதந்திர வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்கலாம். 2வது வாக்கெடுப்பு வெற்றிகரமாக அமைந்தால் ஸ்காட்லாந்து சுதந்திரம் பெற்ற இறையாண்மை மிக்க நாடாகிவிடும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரவும் முயற்சிக்கும். சோமாலிலாந்து. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சோமாலியா 3 பெரிய பிரதேசங்களால் ஆனது. அவை சோமாலியா, பண்ட்லாண்ட் மற்றும் சோமாலிலாண்ட் ஆகியவையாகும். இதில் சோமாலிலாண்ட் 1991 சோமாலியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்ற தனி நாடாக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டது. அது முதல் சோமாலிலாண்ட் சுயமாக தேர்தல்களை நடத்தி ஆட்சியாளர்களை தேர்வு செய்து வருகிறது. உள்கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறது. தனி நாணயத்தை பயன்படுத்தி வருகிறது. பொருளாதார ரீதியாக வளர்ந்து வருகிறது. இருப்பினும் உலக நாடுகள் சோமாலிலாண்டை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. அதனை சோமாலியாவின் சுயாட்சி பெற்ற ஒரு மாநிலமாகவே தான் கருதுகின்றன. சோமாலிலாண்டு தன்னை தனி நாடாக அங்கீகரிக்க கோருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதாவது சோமாலிலாண்ட் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய நாடுகள், அரபு கூட்டமைப்பு ஆகியவற்றுடன் வர்த்தகம் செய்து வருகிறது. மேலும் தனது சொந்த இராணுவத்தை கொண்டு எல்லைகளை கட்டுப்படுத்தி வருகிறது. 1960 தனி தேசமாக 5 கழித்த சோமாலிலாண்ட் பின்னர் சோமாலியாவுடன் தானாக முன்வந்து இணைந்து கொண்டது. ஆகையால் தானாக முன்வந்து சோமாலியாவுடன் இணைந்த சோமாலிலாண்ட் தானாகவே வெளியேறவும் முடியும் என்பதை ஆப்பிரிக்க ஒன்றியம் கடந்த 2005 ஒப்புக்கொண்டது. இருப்பினும் 1991 சோமாலியாவில் கடும் உள்நாட்டு யுத்தம் நடந்து வருவதால் இப்போது சோமாலிலாண்டு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் சோமாலியாவின் உள்நாட்டு யுத்தம் மேலும் தீவிரமடையும் என உலக நாடுகள் கருதுகின்றன. எனவே சோமாலிலாண்டுக்கு தனி நாடு அந்தஸ்து கிடைக்க இன்னும் பலகாலம் ஆகலாம் அல்லது மிக விரைவிலேயே கிடைக்கலாம். யூனிஃபைடு கொரியா. கொரிய போருக்கு பின்னர் கொரிய தீபகற்பம் வடக்கு தெற்கு என 2 தனித்தனி நாடுகளாக பிரிந்தது. இதில் வடகொரியா எதிர்கட்சிகளுக்கு இடம் கொடுக்காத கம்யூனிச சர்வாதிகாரத்தால் ஆளப்பட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியும் மக்களுக்கு போதுமான சுதந்திரமும் இல்லாத வறிய நாடாக இருக்கின்றது. ஆனால் தென்கொரியா தொழில்நுட்பம், பொருளாதாரம், உள்கட்டமைப்பு உள்ளிட்டவைகளில் அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு குடிமக்களுக்கு எல்லையற்ற சுதந்திரத்தையும் உயர் வாழ்க்கை தரத்தையும் பெற்று தந்துள்ள ஜனநாயக குடியரசு நாடாக இருக்கின்றது. இந்த இரு நாடுகளும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சார ரீதியாக மிகவும் பிளவுபட்டுள்ளன. இந்த இரு நாடுகளையும் ஒன்றிணைப்பதில் பேதங்களும் மற்றும் சாத்தியமான பிரச்சனைகளும் இருக்கின்ற போதிலும் இன்னும் 20 வடகொரியா மற்றும் தென்கொரியா இணைவதற்கு சாத்தியம் இருப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றார்கள். ஏனெனில் அடுத்த 20 வடகொரியா தனது இயற்கை வளங்கள் அனைத்தையும் இழந்துவிடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதார தடைகளும் அமலில் இருப்பதால் வடகொரியாவில் உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்பட்டு ஆட்சி வீழ்ச்சியை காணும் எனவும் அதைத் தொடர்ந்து கொரிய தீபகற்பம் ஒரு ஜனநாயக ஆட்சியின் கீழ் மீண்டும் ஒன்றிணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கணிப்புகள் சொல்கின்றன. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூரோப். ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுபட்ட ஐரோப்பா என்ற ஒரே நாடாவது பற்றிய யோசனைகள் பல தசாப்தங்களாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி என்ற ஓர் அமைப்பை உருவாக்கி பொருளாதார ஒருங்கிணைப்பை செய்து கொண்டன. பின்னர் இந்த அமைப்பு ஐரோப்பிய ஒன்றியமாக பரிணாமம் பெற்றுள்ளது. அப்போதிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான பிணைப்பும் ஒருங்கிணைப்பும் மேலும் வலுப்பெற்றுள்ளது. உறுப்பு நாடுகளில் பெரும்பாலானவை யூரோ எனப்படும் ஒரே நாணயத்தை பயன்படுத்துகின்றன. அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வர்த்தகம் தொடர்பான அதே சட்டங்கள், அந்த சட்டங்களை இயற்ற பொதுவான ஒரு பாராளுமன்றம், மீன் வளத்துக்கான அதே விதிமுறைகள் மற்றும் கூட்டமைப்பு நாடுகளுக்கு அதிக கெடுபிடிகள் இன்றி மக்கள் சென்று வர சுதந்திரம் ஆகியவை இருக்கின்றது. எனவே இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினர்களாக இருக்கும் நாடுகள் வருங்காலத்தில் மாநிலங்களாக உறுப்பெற்று ஒருங்கிணைந்து ஐக்கிய ஐரோப்பா என்ற ஒரே நாடாக செயல்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன.
இருப்பினும் பிரெக்சிட் ஒப்பந்தம், யூரோ மீதான அவநம்பிக்கை மற்றும் தேசியவாதம் ஆகியவற்றின் காரணமாக ஐக்கிய ஐரோப்பா என்ற தனி நாடு உருவாக வாய்ப்பு மிக மிக குறைவாகவே இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். வெஸ்டர்ன் சஹாரா. மேற்கு சஹாரா என்பது மொராக்கோ நாட்டின் ஒரு பகுதியாகும். சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கும் இதனை மேற்கு சஹாராவில் இயங்கி வரும் பொலிசாரியோ முன்னணி எனும் புரட்சிப்படை உரிமை கோருகிறது. ஆனால் மொராக்கோ இதற்கு மறுப்பு தெரிவிக்கவே இருதரப்புக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன. 1991 முதல் ஐநா தலையிட்டு அங்கு போர் நிறுத்தத்தை அமல்படுத்தியுள்ளது. மேற்கு சஹாரா மொராக்கோவின் ஒரு பகுதிதான் என பல நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. அதேவேளையில் மேற்கு சஹாராவின் சுதந்திரத்திற்கும் பல நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய அந்த பகுதியில் யாருடைய ஆட்சியையும் ஐநா அங்கீகரிக்கவில்லை. அதே சமயத்தில் மேற்கு சஹாரா மொராக்கோவுடன் இருக்க வேண்டுமா அல்லது தனி நாடாக சுதந்திரம் பெற வேண்டுமா என்பதை தீர்மானிக்க அங்கு வாக்கெடுப்பு நடத்த ஐநா முயற்சித்து வருகிறது. மேலும் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்க இரு தரப்பிடமும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. பேச்சுவார்த்தை தோல்வியடையும் பட்சத்தில் மேற்கு சஹாரா என்ற தனி நாடு வருங்காலத்தில் உருவாகலாம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.